புதுக்கோட்டை மாவட்டம் இறையூர் அருகே உள்ள வேங்கை வயல் கிராமத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலந்த விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் இதுவரை காவல்துறையினரால் கைது செய்யப்படவில்லை. இந்த நிலையில் குடிநீரில் மலம் கலந்தவர்களை கைது செய்ய வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வரும் 11ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் முத்துக்காடு ஊராட்சியில் இறையூர் கிராமத்தில் உள்ள ஒரு பகுதியில் 50க்கும் மேற்பட்ட பட்டியலினர் சமூக மக்கள் வசித்து வருகிறார்கள். இவர்களுக்கு அங்குள்ள ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் வைத்து குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் துர்நாற்றத்துடன் குடிநீர் வந்ததை அறிந்த பொதுமக்கள் தொட்டியின் மேலே சென்று ஆய்வு மேற்கொண்ட போது அதில் மர்ம நபர்கள் மலம் கலந்திருப்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் அங்கு முகாமிட்டு சோதனை செய்தபோது மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலந்திருப்பது உறுதி செய்யப்பட்டது. இது தொடர்பாக வெள்ளனூர் காவல் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டு 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்திதா பாண்டியா ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டு அப்பகுதி மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர். அப்போது அப்பகுதியினர் அளித்த புகார் மூலமாக ஐயனார் கோவிலுக்கு பட்டியலின மக்கள் அனுமதிக்கப்படுவதில்லை என்பதும் தேநீர் கடையில் இரட்டை கூளை முறை பின்பற்றப்படுவதும் தெரிய வந்தது. தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் உடனடியாக பட்டியலின மக்களை கோவிலுக்குள் அழைத்து சென்று வழிபட செய்தார். அப்போது சாமி வந்ததைப் போல் பட்டியலின மக்களை இழிவாக பேசிய சிங்கமால் மற்றும் அஞ்சப்பன் ஆகியோர் மீது SC தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் அங்குள்ள டீ கடையில் இரட்டை கூளை முறையை கடைபிடித்த கடை உரிமையாளர் மூக்கியா மற்றும் மனைவி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதேபோல் சிங்கமால் மற்றும் மூக்கியா ஆகிய இருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இருப்பினும் இதுநாள் வரை மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலந்த நபர்களை காவல்துறையினர் கைது செய்யவில்லை. இதனை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் மாநில அளவிலான ஆர்ப்பாட்டத்தை அறிவித்துள்ளார். ஜனவரி 11ஆம் தேதி மாநிலம் தழுவிய அளவில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் VCK சார்பில் வேங்கை வயல் கிராமத்தில் குடிநீரில் மனித கழிவை கொட்டிய இழிச்செயலை கண்டித்தும் இழிவான குற்றச்செயல்களில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்ய வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.